ஸோ ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் நோன் அன்னோன் ரைடர் ஆதே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கோம். ஸோ சென்னையில் வந்து ஒரு ஷோரூமில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மீட்டியா 350 ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து மேடை பக்கத்தில் இருக்க ஷோரூம் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து மீட்டியர் வந்து தர போகிறாங்க. ஸோ அவங்க போக போகிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு ஈஸியாக இருக்கும், ஒரு ரைடு விட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு பிளான். கீழே போயிட்டு வண்டியில் உட்காந்துட்டு வெல்கம் பேக். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக வண்டி வந்துருச்சோமா? ஐயோ, ஸோ வண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்து ஓட்ட வண்டி தான். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபியூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபியூல் மட்டும் போட்டுட்டு போக வண்டி தான். இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ சவுண்டு வேறு மாதிரி. ஓய்யோ, அதை பாவிங்களா? எங்கே பெட்ரோல் போடணும்னு தெரில. அப்பா கம்ஃபர்ட்டு, ஐயோ ஐயோ, தரமாக வெறித்தனமாக இருக்குது. ஐயோ அப்பா, என்ன கம்ஃபர்டா சாமி. ஓஹா, அப்படியே எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கா? எதுலேயுமே நான் வந்து ப்ரெஷர் போட்டு உட்கார்ற மாதிரி தெரில. நான் இன்னும் அந்த வண்டியோட பவர் வந்து நான் இப்போ முறுக்கலை. ஏன்னா வந்து இப்போது பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பெட்ரோல் போட்டுருவோம். வைப்ரேஷன் எப்படி தெரியுமா இருக்குது? உண்மையாக சொல்லணும்னா என் RR310 கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது இது வந்து ஆக்சுவலாக 15 லிட்டர் டேங்க்கு, பெருசாக இருக்குது. இதோட டேர்னிங் ரேடியஸ் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே இந்த இடத்துல வளைச்சிடலாம் போல் அப்படி இருக்கு. டேர்னிங் ரேடியஸு செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதோட உண்மையான இதை ஃபீல் பண்ணலாம். இப்போ பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பா, பவர்லாம் வெறித்தனமாக இருக்குது. டேர்னிங் ரேடியஸும் சொன்ன மாதிரி டப்பு டப்புன்னு திரும்புது. ஸோ ஸ்ட்ரெச்சு, ஓய்யோ ஓய்யோ ஐயோ, வேறு மாதிரி இருக்குங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸு வெறித்தனமாக இருக்குது. அதாவது கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. அப்படியே கம்ஃபர்ட் லெவலும் செம்மையாக இருக்குது. அப்படியே காலெல்லாம் வந்து பாருங்கள், என் காலில் எவ்வளோ முன்னாடி இருக்குது தெரியுமா? வேறு மாதிரி விசிபிலிட்டி, ரோடு விசிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்ணாடி வந்து மறைக்கும்னு நினச்சேன், பார்த்தா கண்ணாடி ரொம்ப தள்ளி தான் இருக்குது. அதனால் வைடாக தள்ளி இருக்கிறனால அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக தெரில. இந்த அம்மா ஒன்றா ஓட்டாது போலயே. ஓ, சஸ்பென்ஷன் சூப்பர், சிட்டி ஃபில்டரிங்கும் சூப்பராக பண்ணலாம். ஆக்சுவலாக வெயிட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியல. நான் வந்து பைக் ஆக்சுவலாக நிமித்தம் போது கூட வந்து எனக்கு அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. ஓய்யோ ஐயோ, பவரும் சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே ராயல் என்ஃபீல்டில் வந்து இந்த பவர் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, பவர் சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷனும் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால ஃப்ரண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் 50 கட் ஆஃப். சவுண்டு ரோடு ப்ரெசன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஆஹா, எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது இது ஓட்டும் போது. இது ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஆக்சுவலாக தெரியல. நான் அவெஞ்சர் ஓட்டியிருக்கேன், பட் அதில் இருக்கிற கம்ஃபர்ட்டை விட இதில் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இன்னொன்று சீட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, செம்ம கம்ஃபர்ட்டான சீட்டு, ரொம்ப ஒயிடாக இருக்குது. அப்படியே உள்ளே காருக்குள்ளே உட்காந்துட்டு ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஸ்டேரிங் வந்து நம்ம எங்கே பிடிப்போம், இது வந்து கீழே இருக்குது அவ்வளோதான். சவுண்டு கேட்டு வாங்க கொஞ்ச நேரம் இருங்க, வெண்ட்டை மூடிடுறேன்.
அப்படியே அந்த வெடிக்கும் தெரியுமா, டப்பு 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 டப்புன்னு, இந்த பழைய புல்லட்டு எலன்ட்ராவா? ஓ, இதில் பாஸ் லைட் வந்து எங்கே இருக்குது? ஓ, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பாஸ் லைட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் பற்றி பேசிடலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்குது பின்னாடி இந்த இடத்துல. அந்த பட்டன் எதுக்குன்னா இங்கே இந்த ஓடோ இதெல்லாம் மாற்றி செக் பண்ணுறதுக்கு. இந்த இது சவுண்டு கேட்டிங்களா? ஸோ அது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் பாஸ் லைட்டு அண்ட் இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் கீழே ஹார்ன். ஹார்ன் எப்படி இருக்குது பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஹார்ன் வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அது வந்து எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க. ஒரு டியூக் 390 அதுக்கேற்ற ஒரு ஹார்ன் கொடுக்கலாம், டியூக் 200 அதுக்கேற்ற ஒரு ஹார்ன் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்றீங்க. அந்த ஹார்னும் வந்து இப்போ எப்படி ஒரு பைக்கோட இது வந்து பவர் எப்படி டிசைட் பண்ணுதோ அந்த மாதிரி வந்து பைக்கோட ஃபீல் வந்து இதுவும் வந்து டிசைட் பண்ணும் ஹார்ன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மேஜர் திங்காக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்ன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது கில் சுவிட்ச், இன்ஜின் கில் சுவிட்ச் அதெல்லாம் இந்த சைடு இருக்குது. அண்ட் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இண்டிகேட்டர் கொடுத்த மாதிரியே இந்த சைடு வந்து ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது அதோடய ஃபீல் எல்லாமே. ஹசார்ட் சுவிட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, டப்பு டிப்புன்னு தள்ளிட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி தான் இருக்குது. அண்ட் இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஸ் இருக்குது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதாவது மோஸ்ட் ஆஃப் க்ரூசரில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பைட் வந்து இருக்காது, ஆனால் ஸ்டாப்பிங் பவர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையோ இனிஷியலாக. இப்போ பாருங்கள், நான் பிடிக்கிறேன்னா அந்த டப்புன்னு இப்படி அமுங்காது, ஆனால் வந்து நின்றோம் வண்டி. இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா, இதைத்தான் சொன்னேன். அண்ட் பேக் பிரேக் வந்து பொறுத்த வரைக்கும் சேம் க்ரூசர்னால் அப்படி தான் இருக்கும். பேக் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. பட் இது வந்து அதுக்கு ரொம்ப போதும். இப்போ பாருங்களேன் கண்ணாடியை பாருங்கள், புல்லட்னால் எப்படி ஆடும் இதில் கண்ணாடியை பாருங்கள். தெரியல உங்களுக்கு அந்த ரிஃபைன்மெண்ட்டு அப்படியே தெரிய விட்ருக்காங்க, அப்படியே தெரிய விட்ருக்காங்க வேற மாதிரி. ஃப்ரண்ட் இந்த டேஷ்போர்டு கூட அப்படியே பளிச்சுன்னு இருக்கா. 80 மேலே போனால் எனக்கு வைப்ரேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஓப்பா 100 வைப்ரேஷன்ஸே இல்லை, 110 அதான் அசால்ட் ஆகிடுது. ஓப்பா தரமான சம்பவம். இந்த சைடு ஏதோ ஒயரோ ஏதோ ஒன்று டப்ப டப்ப டப்பு அடிச்சுக்கிட்டே இருக்குது, அதை எடுத்து இந்த பேக்கில் விட்டேன்னு வைங்க. இப்போ ஆக்சுவலாக 3rd கியரில் போயிட்டுருக்கேன். ஸோ 3rd கியர்லேயும் அதாவது கியர் ரேஷியோ வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு இடிக்கலாம் இல்லை இருங்க. 5th கியர் போட்டு நான் 5th கியர் போட்டு 50 போயிட்டுருக்கேன். அந்த கியர் தட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த கிரண்ட்டு ஃபீல் பண்ணோம், அந்த ஒரு புல்லிங்னஸ்ஸு அதெல்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேவா? மற்றபடி பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி இங்கே பாருங்களேன், க்ரூசராக இது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே சும்மா அப்படியே டிராஃபிக்காக இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. அண்ட் இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 350cc. இதோட ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20.2 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அட் 6000 RPM. ஓகே, ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா RPM வந்து கம்மியாக தான் இருக்கும். ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் RPM லிமிட்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான், அதனால தான் வந்து இது. ஆனால் மற்ற இந்த டியூக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7000 RPM, 8000 RPM, 11000 வரைக்கும் ரெவ் ஆகும். இப்போ இதோட சவுண்டு அப்படியே, ஆனால் இந்த சவுண்டுக்கும் இந்த ரிஃபைன்மெண்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இதில் எப்படி ஓடிட்டு போகிறேன்னு. சஸ்பென்ஷன் செட்டப் வந்து அந்த லெவலுக்கு இருக்குது, சூப்பராக. நான் என்ன தான் ஓட்டு போனாலும் எனக்கு வந்து இந்த ஃபீலே தெரில. அண்ட் கியர் பாக்ஸ் அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது, அப்படியே கால் வச்சோன்னா பசக் பசக்குன்னு உள்ளே போகுது, கால் வச்சோன்னா பசக் பசக்குன்னு வெளில வருது. இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வர நெக்ஸ்ட் கியர் போகும்போது இருக்கும் தெரிதா அந்த புடுக் புடுக்குன்னு அப்படியே துள்ளுது வண்டி. பா, ராயல் என்ஃபீல்டு வந்து ஒரு ஒரு செம்ம ஒரு விஷயத்தை தான் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
நான் கூட இந்த வண்டியை எதுக்கு தேவையில்லாமல் விட்றாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்து இது அப்படியே தண்டர்பர்ட் மாதிரி தான் இருக்குது, லைக் தண்டர்பர்டை கூட மாற்றி போட்டிருக்கலாம், பட் ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. ஐயோ ஆக்சிடெண்ட்டா. ஐயோ ஐயோ, போங்க 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 போங்க. ஆஹோ சூப்பராக இருக்குங்க வண்டி. அவ்வளோதான், ஹைவே ஹைவே இல்லை, ஒரு ஸ்ட்ரெச்சு அப்படியே சல்லுன்னு ஏறுது வண்டி. யாருக்கும் வெயிட் பண்ணாமல் 100ஆ 4th ஓ 3rd கியரில் 100 ஓடு தக்கிட தக்கிட வர மாதிரி 4th கியரில் வந்து 100. இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆ 20 மாதிரியே தெரில. சவுண்டு கேட்டிங்களா? சவுண்டா அப்படியே இதில் படுத்து எந்திரிச்சு சூப்பராக இருக்குங்க. அதாவது அப்படியே ஒரு ஒரு புல்லட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பழைய புல்லட்டை. பவர்லேருந்து சரி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சஸ்பென்ஷன் செட்டப்லாம் வந்து தாறுமாறு டொமேட்டோ ரைஸ் சூப்பராக இருக்குங்க வண்டி. அசால்ட்டாக 130, 140 போகும். ஸோ இந்த வண்டி வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி வந்து ஒரு உங்கள் அப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வெறித்தனமான கிளாசிக் வெரியன் அப்படின்னா கிளாசிக் 350 பதிலாக இதை நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு இருக்குது பைக்கு. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, ஒரு பீஸாக ரைட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 120 கூட நீங்கள் வச்சுக்கோங்க, சூப்பராக போகும். ஏன்னா 3rd இயர்லேயே வந்து இது அசால்ட்டாக வந்து 100 போகுது. ஸோ அதுதான் அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வண்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணி பாருங்கள், இதை பற்றி நிறையா அப்டேட்ஸ்லாம் வந்து அதில் கிடச்சதும் டப்புன்னு போட்டு விட்டுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே சேர்த்து ஒரு தட்டி தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வ்ளாக் அப்படியே சந்திக்கிறேன். அண்டில் தென் த நோன் அன்னோன் ரைடர் மீ. பை பை கைஸ். எப்பயுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு போனஸ் ஒன்று இருக்கும், நீங்கள் இந்நேரம் கிளம்பியிருப்பீங்க தெரியும். இந்த சப்ஸ்கிரைபு ஷேரு லைக்கு தட்டுறா அப்படின்னும் போதே கிளம்பியிருப்பீங்க, பட் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகே? இருங்க இருங்க, இந்த இடத்துல நிப்பாட்டி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் நான் காமிக்கிறேன் பாருங்க. பார்க்கிங் லைட் இருக்கு, நாங்கள் பார்க்கிங் லைட் போடுவோமே. இதை பார்க்குறீங்களா? எக்ஸாஸ்ட் நோட்டு. இதோ நம்மளுடைய உண்மையான சப்ஸ்கிரைபர்களுக்காகவே. தெரியுது அட் பஸ்ட்டு பா வேற லெவல் இப்படி ஆஃப் பண்ணிட்டு. ஓகே கைஸ், சி யூ, பை பை. போனஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க, சரியா? பை பை. சேஞ்ச் ப்ராக்கெட் பின்னாடியோ பாடி எப்படியோ பிடிச்சு. ஓகே பை பை, வண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த குட்டி டிஸ்பிளே பற்றி சொல்லவே இல்லைன்னு கேட்காதீங்க, அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் மேப் மட்டும் தான் காமிட்டும். இல்லைனா இப்படி இது பண்ணிக்கும், இதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஸ்பீடு மீட்டர்லாம் ஒன்றுமே இல்லை. நான் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். அந்த ஸ்பீடு மீட்டர் எல்லாத்தையும் பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்களா? தெரியுதா? 170 mm தான். நீங்கள் உட்காந்திங்கன்னா இன்னும் அமைக்கிடும். ஸோ அதனால தான் வந்து இதில் 170 mm கொடுத்தும் இடிக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். வீல் அலாயெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ வண்டியை பார்த்துக்கோங்க. ஓகே பை பை.